ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் கலையரசன். நான் ஒரு நல்ல ஒரு ஐடி எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் விடுங்க. இன்றைக்கி இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேங்க. வாழ்க்கையில் நானும் என்ன தான் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து இந்த தம்பிக்கு வேலை கிடைச்சதில் தான் நான் பெருசாக நினைப்பேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பிஏ இங்கிலீஷுங்க. அட, ஆர்ட்ஸில் இங்கிலீஷ் படித்தவங்களாம் எப்படிங்க வேலை கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம். 2021 பிஏ இங்கிலீஷ் படித்த நம்ம கலையரசன் வந்து பயங்கர சூப்பராக ஐடி கம்பெனிகள் நுழைஞ்சிருக்காருங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிட்டாருங்க. நீங்கள் கேட்கலாங்க, சார் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் கண்டிப்பாக இருக்குங்க. டெடிக்கேஷனாக வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. டே அண்ட் நைட் இந்த தம்பி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோடய ப்ராஜெக்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான ரிசர்ச் ஒர்க்குங்க. கிளைண்ட்டெல்லாம் அநியாயத்துக்கு ஹாப்பிங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இங்கே மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் விற்க முடியும். அந்தளவு சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. பிஏ இங்கிலீஷ் வேலைக்கு போக முடியுமா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் போக முடியுமா, பிஏ இங்கிலீஷ் கோடிங் படிக்க முடியுமானா, அது இந்த தம்பி கலையரசன் தான் காரணங்க. கலையரசன் பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் பர்சனுங்க. அதாவது ஒரு கோட்ஸ் நான் சொல்லுவேங்க, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாதுங்க. நாம் பண்ணது எவனும் பண்ணிடக்கூடாது. அந்த கெத்துங்க. இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும்னா நான் சரித்திரத்தை படைச்சிருக்கணும். நான் சாதாரணமாக படைச்சிருக்கூடாதுங்க. சாதாரணமாக ஜெயிக்கிறவன் இருப்பான், சரித்திரத்தை படைச்சவனாக இருப்பான். இந்த கலையரசன் சரித்திரத்தை உருவாக்கணுங்க. ஏன்னா பிஏ இங்கிலீஷ், சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, கோடிங்கில் ப்ரொஃபஷனலுங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு இன்டர்வியூ கிளியர் பண்ணிவிட்டு, 20 நிமிஷத்தில் இன்டர்வியூ, 30 நிமிஷம் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிற சூப்பர் கேண்டிடேட் தான் நம்மளுடைய கலையரசனுங்க. தம்பி வாழ்த்துக்கள். நானும் இந்த கம்பெனி ஒன்று வாழ்த்துதுங்க. அப்பா வந்து லைக் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காரு சார், நான்லாம் வந்து வேலைக்கு போக முடியுமான்னு அவன் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடையிலே போய் ஒரு வேலை செஞ்சுட்டு பிஸ்னஸ் இருந்திருக்கலாம். அதை தாண்டி நான் ஒரு சரித்திரத்தை உருவாக்கணும்னு சென்னைக்கு வந்தாங்க. அரியலூர்லேருந்து இன்றைக்கி அவன் ஜெயிச்சிட்டாங்க. வேலைக்கு போகணும்னு நம்ம நினைப்போங்க. அதை விட பிஸ்னஸ் இருக்கே, நாம எங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸை தாண்டி வந்து சரியான வேலைக்காக போகணும், அது சிறப்பான வேலையாக இருக்கும்னு நினச்சது தான் வந்து நம்மளுடைய கலைங்க. பிஏ இங்கிலீஷில் இருந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு போவான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராலுமே முடியாதுங்க. அந்த சரித்திரத்தை உருவாக்கின ஒரு சரித்திர நாயகன் தான் இவங்க. பிறக்கும் போது நம்ம எல்லாருமே ஏழைகள் தாங்க, ஒரு மிடில் கிளாஸில் தாங்க இருப்போம். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருக்க மாட்டோங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய ஆர்வமும் நம்மளுடைய விடாமுயற்சி தாங்க. அந்த விடாமுயற்சியோட பிஏ இங்கிலீஷு டெக்னிக்கலாக எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு வெறியோடு வந்தவன் தாங்க கலையரசனுங்க. அரியலூர்லேருந்து வந்து இன்றைக்கி சூப்பராக பிளேஸ் ஆகிருக்காங்க. நான் வாழ்த்துக்கள் தம்பி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து கலையரசன். நான் அரியலூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து கம்மிங் ஃப்ரம் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட். நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஐடிக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி தெரிய வந்துச்சு. ஸோ வெங்கட் சாரோட ஸ்பீச்செல்லாம் நிறையா யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க பேசுகிற ஸ்பீச் எல்லாமே ஒரு ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ எனக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட், எனக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ சாரை மீட் பண்ணேன், சாரை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ ஜென்யூனாகவே போய்க்கலாம், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் ஜென்யூனாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் அதே கம்பெனியில் எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்டர்ன்ஷிப்லேயே எனக்கு நிறையா ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் என்னோடய ஸ்கில் செட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா டீச் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஸ்கில்ஸ் அப்கிரேட் ஆகிடுச்சு.
ஸோ அப்புறம் ட்ரெயினியாக ப்ரொமோட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஒரு ஒரு டைமும் வந்து காஷிவ் இன்ஃபோடெக் மற்ற இடத்துலேருந்து எங்கே வேறு ஆகுதுன்னா, நம்மளை ஒரு சில இடத்துல மோட்டிவேஷன் இதுதான். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சின்னதாக பண்ணால் கூட அப்ரிசியேஷன்ஸ் வந்து அந்த டீம் சைட்லேருந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மந்த்தும் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி அவார்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ டேரெக்டாக வந்து கிளைண்ட்டுக்காக நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்தோம். கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த நான் பண்ண ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன், வேரியஸ் டெக்னாலஜிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கிளைண்ட்டோட டேரெக்டாக இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன, ஒரு கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி அதை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான சான்சஸ் நிறையா கிடச்சிச்சு. ஒரு ஒரு டைம் வந்து மோட்டிவேஷன் பெர்ஸ்பெக்டில் நிறைய அவார்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. எங்களோட லாஸ்ட் நானும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கியிருந்தேன். இப்போது ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இன்டர்வியூ க்ராக் பண்ணுறதுக்காக வந்து மார்க் டெஸ்ட்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கம்பெனியில் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெங்கட் சார். பதிமூணு பேருக்கும் ப்ராஜெக்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் தாங்க எல்லாமே, இந்த கிளாஸ் எல்லாம் சும்மா ப்ராஜெக்ட் தாங்க. நீங்கள் ப்ராஜெக்டை மட்டும் பெஸ்ட்டாக பண்ணீங்கன்னா அடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் பிளேஸ் ஆன இவங்க சொல்கிறது தாங்க உண்மை. ஓகே, ஏன் வந்து நான் இவரை பேச வைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன தான் சொன்னாலுமே ஜென்ரலாக சார் சொல்கிறான்னு இருக்கீங்க, அவன் பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் ஜெயிச்சு அவன் பேசுகிறான் அவங்ககிட்டங்க. அப்போ உங்களுக்கு புரியும், அதோட சீரியஸ்னஸ் புரியுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் பேச வைக்கிறேன். ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அந்த டெடிக்கேஷன் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க சொல்லுங்க. இப்போ சார் ஒரு மாதிரி நாங்கள் வீக்லி வீக்லி ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருந்தோம். லாஸ்ட்டு நான் எங்கே கட்டப்படுறது 3 weeks மாதிரி இருந்தோம். ஏஎஸ்பி டாட்டட் விண்டோஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஏஎஸ்பி டாட்டட் எம்இசி லாஸ்ட்டாக ஃபைனலாக டெஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கான்செப்டுவலாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும் போது இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஒரு சினாரியோ சொல்லி இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்கூலில் பொறுத்த வரையும் இப்போ நீங்கள் ஒரு அப்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சினாரியோ மாதிரி சொல்லி இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு டே கொடுத்து இல்லையா எம்ப்ளாயோட ஹையஸ்ட் வேலை கேட் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருந்தோம், ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது வந்து எல்லாமே புதுசாக இருக்க மாட்டா இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன்னா அந்த இங்கிலீஷ் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கும் கம்ப்யூட்டர் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வருது. புதுசாக படிக்கும் போது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை படிக்கும் போது ஏதோ படிக்கிற மாதிரி தான் சொல்லிதான் ஏதோ சொல்ல வராங்க போல. மூணாவது டைம் நீங்கள் படிச்சுட்டு அந்த கான்செப்ட்ஸோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி என்னென்ன ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் எப்படி ஃபஸ்ட்டு ஏதாவது டெஃபினேஷனான வீடியோஸ் இருக்கும், ஜாவா பாயிண்ட்ஸில் விக்கிலீக்ஸ் அது மாதிரி டுடோரியல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி நம்ம மோஸ்ட்லி ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கான்செப்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி எம்எஸ்சி எம்பிபி அந்த மாதிரி அதிகமாக தான் போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்றத ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. ஓகே பிஎஸ்பி எனக்கு தெரிஞ்சிச்சு இது போதும் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட்டை எப்போதுமே ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாக் ஆகி நின்றாரு. ஏஎஸ்பி கற்றுக்கலாமா எம்எஸ்சி, ஸோ எம்எஸ்சி கற்றுக்கலாமா டாட்டா கோர் அப்படின்ற மாதிரி உங்களை நாலேஜ் அப்டேட் ஆகி இருக்க ட்ரை பண்ணுங்க. அதான் ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அதர் பர்சன்ட்ட பேசும்போது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். எவ்வளோ தெரிஞ்சாலுமே அதர் பர்சன்ட்ட பேசும்போது பிளாக் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது மாதிரி இப்போ மோஸ்ட்லி ஃப்ரெண்டாக வந்திருக்கோம்னா நம்மள்ட கொஞ்சம் யாருக்கு பேசும்போது நல்லா நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட பேசி பேசி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் புதுசாக ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கணும்னா புதுசாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒன்று கேட்பாங்க, நம்ம நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் ஓப்பனாக பண்ணி பேச முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதர் பர்சன்ட்ட பேச பேசினா அவங்களுக்கு அந்த பயம் தெரியும். அது மெயினாக இன்டர்வியூ இடம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இது பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் இதில் கேட்குற முக்காசி கொஸ்டின் அப்படியே தான் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் இன்டர்வியூவை மார்க் இன்டர்வியூலாம் சீரியஸாக அட்டன் பண்ணுங்க. சரி ஓகே எவ்வளோ தானோன்ற மாதிரி அட்டன் பண்ணாதீங்க, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க.